சத்துருக்கள் மத்தியில் பந்தி என்பவனுக்கு சத்துருக்கள் இருக்கிறவனுக்கு தான் அது பலிக்கும். வேசே இல்லாட்டி எப்படி? அப்படித்தான் நான் தோத்துட்டேன் ஒத்துக்கிறவனுக்குன்னு ஏகப்பட்ட வாக்குத்தத்தை எழுதி வச்சிருக்காரு. அதெல்லாம் தோத்துட்டேன் ஒத்துக்கிறவனுக்கு தான் பலிக்கும். சரி, ஸோ இந்த நான் என்கிற எண்ணம் மிகப்பெரிய ஒரு எதிரி. அதனால தான் முதல் எதிரி செத்துட்டான். ரெண்டாவது எதிரி இந்த கிருபையின் உபதேசங்கள், இட் இஸ் நாட் அ ஃபார்முலா. ஆமென் சொல்லுங்க. திஸ் இஸ் நாட் அ ஃபார்முலா. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? ஃபார்முலா மாதிரி ஒர்க் அவுட் ஆகாது. ஏனென்றால் தேவன் நம் அத்தனை பேருடைய இருதயங்களையும் பார்க்கிறார். எல்லாருடைய இருதயத்தை பார்க்கிறார். ஹல்லேலூயா. அதனால இந்த வசனத்தில் அவர் சொல்றார், இந்த விஷயத்தில் வாசிப்போம் அந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 8:16. மை பிலவட் பிரதர் அண்ட் சிஸ்டர், தயவுசெய்து என்ன நீங்கள் பாருங்கள், புதிய உடன்படிக்கையில் ஒரே ஒரு டிமாண்ட் என்ன தெரியுமா? நீங்கள் ஸ்பாட்டில் இருக்கவே கூடாது. அதெல்லாம் பைபிள் சொல்லி என் நாமத்தை உங்களுக்கு தரிப்பிப்பேன். போன வாரம் எல்லாம் லேலியான கை தட்டினோம். ஆனால் அதுக்கு என்ன அர்த்தம்? ஓம் பேர் அங்கே இருக்கக்கூடாதுன்னு அர்த்தம். இல்லையா? அப்படின்னா என்ன அர்த்தம்? இனிமே என் வாழ்க்கையில் என் பேரே இருக்காது, இனிமே அவர் பேர் தான். இல்லையா? ஏன்னா போன தடவை வந்த மாதிரி அல்லலியா வர மாட்டேன். அந்த அல்லலியா சொல்ல விடாமல் தடுக்குது பாருங்க, அதுவே ஒரு இனி நான் அல்ல. எவ்வளவு பெரிய வார்த்தை தெரியுமா? அதை விட இந்த அவம், நான் செத்துட்டேன் சார், 10 பேர் முன்னாடி வச்சு அவமானப்படுத்துறார் சார், நான் செத்துட்டேன் சார் பாத்தீங்க, அதுதான் அந்த ஈகோ சாகுது பாருங்க, அதுதான் சாவு, அதுதான் சாவு. ஒரு மனிதனுக்கு மானமும் மரியாதையும் சாகுது பாருங்க, அதுதான் சாவு. வெட்கம் அனுபவித்த சகல தேசத்திலும் உனக்கு நான் கீர்த்தியும் புகழ்ச்சியும் கொண்டு வருவேன் என்கிற வார்த்தை யாருக்கு யாருக்கு பலிக்கும் என்றால், வெட்கம் அனுபவித்தவன் தான் பலிக்கும். சத்துருக்கள் மத்தியில் பந்தி என்பவனுக்கு சத்துருக்கள் இருக்கிறவனுக்கு தான் அது பலிக்கும். பேசே இல்லாட்டி எப்படி? அப்படித்தான் நான் தோத்துட்டேன் ஒத்துக்கிறவனுக்குன்னு ஏகப்பட்ட வாக்குத்தத்தை எழுதி வச்சிருக்காரு. அதெல்லாம் தோத்துட்டேன் ஒத்துக்கிறவனுக்கு தான் பலிக்கும். என் அன்புக்குரியவர்களே, அப்ப இந்த புதிய உடன்படிக்கையில் நான் என்பதே இருக்கக்கூடாது. ஏனென்றால் இங்கே முற்றிலும் கிறிஸ்துவே என்னில் ஜீவிக்கிறார். அதனால இந்த அடிப்படையிலே மறுபடியும் என்னுடைய நாமத்தை நான் உயர்த்துவதற்கு நான் ஒரு நாளும் முயற்சி எடுக்கக்கூடாது. மறுபடியும் இங்கே என்னை என் பெயர் பிரஸ்தாபத்தை இந்த கிருபையின் உபதேசத்தை வைத்து மேலே கொண்டு வர என்னை ஒரு காலமும் என்ன செய்யக்கூடாது? நான் யோசிக்கக்கூட நானே இல்லை என்ற பிறகு, என் நாமமே இல்லை என்ற பிறகு புதிய ஏற்பாட்டு எதிரியை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறேன். இந்த நான் எந்திரிக்கவே என்ன செய்யக்கூடாது? விடக்கூடாது. இன்னொருத்தர் அஸ்தி பாரத்தில் நம்ம வீடு கட்ட முடியாது. பிளாட்டே அவர் பிளாட் ஆகிப்போச்சு. இதில் வந்து நான் எப்படி வீடு கட்ட முடியும்? அன்னைக்கு நான் கட்டியிருந்தேன்னா வேற, இன்னைக்கு அவர் பிளாட்டு. அதனால யோசிப்பு சொன்னால் ஃபுல்லாக பஞ்சமாகி போச்சு, எவனுக்குமே சாப்பாடு இல்லை. உன்னை கடைசி யோசிப்பு சொன்னால், சரிப்பா உங்கள் நிலத்தெல்லாம் என்கிட்ட விற்றுருங்கண்ணா. அல்லேலூயா. நிலம் எது? உங்கள் ஹார்ட்டு. என் பேருக்கு விற்றுருண்ணா. இவங்க சரி விளையாத நிலத்தை இவன் பேரில் விற்றான் என்னென்னு விற்றுட்டாங்க. விற்ற உடனே விளைய ஆரம்பிச்சிட்டு கைத்திருக்க. அவர் சொன்னான், அஞ்சில் ஒரு பங்கு நீ எடுத்துக்க, நீ எடுத்துக்காவ நான் எடுத்துக்கிறேன்னு தெரியல, ஞாபகம் இல்லை, மீதி என்னை கொடுத்துரு. இப்போ ஓனால்தான் அது, ஆனால் நீ இல்லை ஓனரு, நான் தான் ஓனரு. என்னைக்கு அவர் தான் ஓனருமே அக்செப்ட் பண்ணணும், அன்னையிலேருந்து செழிப்பு வர ஆரம்பிச்சிச்சு. இப்போ ரெண்டாவது என்ன செய்கிறான், அவன் அவன் நிலத்தில் அவன் வேலை பார்த்தா என்னைக்கு நாள் நம்ம நிலம் தான் தோணும்னு நிலத்தெல்லாம் மாற்றி விட்றான். நான் இங்கிட்டு இருக்கேன், அப்படியே மதுரையில் இருக்கேன் ஃபுல்லாக நேராக திருச்சிக்கு போயிரு. யோசேப்பு மாற்றி விட்டான். இதெல்லாம் பொலிட்டிக்கல். இது என்ன சொல்ல வராரு? என்ன சொல்ல வராரு? இனிமே எனக்கு சொந்தம் என்கிற எண்ணம் உனக்கு வரவே கையை தட்டு. கிறிஸ்துவுக்காக நான் கிறிஸ்துவ இந்த வேலையே பண்ணங்க வா, உன்னை ஸ்கேன் பண்ணிடுவோன்றார். கிளீனாக ஸ்கேன் பண்ணாங்க, உள்ளே வந்துடும். நான் சொல்கிறேன், ஓகே தூங்கணும்னா தூங்கிட்டு போகிறேன். ஏன் தூங்குற பெரிய கஷ்டமா?
சொன்னால் செய்யறேன், நீர் சொன்னால் போதும் செய்வேன், காட்டும் வழியில் நடப்பேன்.